வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN9 பசங்க. இந்த வீடியோவில் நான் பேச போகிறது கேக் ஆர்டர் பற்றி தான் பேச போகிறேன். நார்மலாக ஃபுட் டெலிவரியில் ஃபுட்டெல்லாம் வரும், பேக்கிங்கில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில பேக்கிங் வந்து ஹோட்டலில் ஒழுங்காக பண்ணாமல் விட்டாங்கன்னா டேமேஜ் ஆகும். ஆனால் அது தவிர்த்து வந்து நாம் டேமேஜ் எவ்வளோதான் சேஃபாக கொண்டு போனாலும் டேமேஜ் ஆகிற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா அந்த கேக் ஆர்டர் தான். ஸோ நீங்கள் கேக் ஆர்டர் இது வரைக்கும் கொண்டு போயிட்டு எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க கஸ்டமர்கிட்ட அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நான் எப்படி கொஞ்சம் டேமேஜ் பண்ணேன், என்ன மாதிரி எனக்கு சம்பவம் நடந்திருக்கு இது வரைக்கும் கேக் ஆர்டரில் அப்படிங்கிறது உங்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு இருக்காம எப்படி மாதிரி உங்களுக்கு லைக் ஒன்று கொடுத்துங்க நண்பா. ஓகேவா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு நான் லேட் நைட் வந்து 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணேன். 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா 4 மணி நேரம் ஒர்க் பண்ணலை. ஏன்னா நேற்றுக்கு ஆர்டர் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நான் நிறுத்திட்டேன். ஓகேவா? டைம் கம்மி பண்ணி நிறுத்திட்டேன். ஸோ ஓகே, நம்ம வந்து கேக் ஆர்டரை பற்றி பேசுவோமா? ஓகே, லாஸ்ட் டைம் கூட ஒரு வீடியோ போட்டதுனால கேக்கை டேமேஜ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்போ பேசுகிறேன். ஃபஸ்ட்டு கேக் ஆர்டர் நமக்கு அசைன் ஆகுதுன்னா நார்மலாக ஆர்டர் அசைன் ஆகும். ஒரு சில கேக் ஷாப் நேமோட தெரியும். ஓகேவா? அசைன் ஆனதும் நம்ம எடுப்போம். எடுத்துகிட்டு இந்த கேக் ஆர்டருக்கு அந்த கேக் ஷாப் போனோடனே என்ன ஆகும்னா, ஒரு சில கஸ்டமர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க முன்னக்கூட்டியே ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி அந்த கேக்கில் எழுதணும், நான் கடைக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க எடுக்கவே இல்லை பேசவே இல்லை, கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே அந்த கேக்கை வந்து ஷாப்பில் வந்து பேக்கிங்கே முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படியும் இருக்குது ஒரு சில இடத்துல வந்து நம்ம போனதுக்கப்புறம் அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, அப்படி இல்லைனா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கொடுத்து நம்ம அவங்கள்ட்ட வந்து அதில் நேம் எழுதணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். இது வருது. ஆனால் இது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த கேக்கை நம்ம கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, வாங்கிட்டு கொண்டு போகும்போது தான் சரிப்பா இந்த கேக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக போய் சேஃபாக கொண்டு கொடுப்பீங்களா? இல்லை இந்த ஆர்டருக்கு 30 ரூபா போட்டிருக்காங்க, 30 ரூபா ஒரு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிக்கிறதுக்கு வேகமாக போவீங்களா, இல்லை வந்து மெதுவாக போய் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். என்ன தான் நீங்கள் மெதுவாக பார்த்து பார்த்து அந்த கேக்கை கொண்டு போனாலும் ஏதாச்சும் ஒரு குழியில் வந்து தெரியாமல் விட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் போயிருப்பீங்க, பக்கத்தில் நெருங்க முடிஞ்சு ஒரு குழியில் விட்டு அந்த கேக் வந்து நல்லா இருந்த கேக்கை ஒன்று இந்த பக்கமே ஒட்டி சரிஞ்சு போயிட்டு பேக்கில் தான் வச்சுருப்பீங்க, உள்ளே போயிட்டு சைடாக ஒரு ஒட்டி ஒட்டியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி தான் கொண்டு போக மூச்சில் வந்து கேக்கை நல்லா பக்கத்தில் கஸ்டமர் லொக்கேஷன் வீட்டு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டால் அவங்க வீட்டுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக் மாதிரி பள்ள மாதிரி போட்டிருக்காங்க. அதில் போய் டப்புன்னு பிரேக் பிடிச்சிருந்து ஒரு வீல் டம்முன்னு உள்ளுறதுலேயே அது கேக் வந்து அழிவுள்ள இருந்துச்சிச்சு. ஏன்னா இந்த மாதிரி நடக்க தான் செய்யும். ஓகேவா? அப்புறம் வந்து ஒரு சில கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிமா, ப்ரோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கேக்கை வந்து சேஃபாக மெல்லமாக கொண்டு வாங்க, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 50 ரூபா 100 ரூபா தருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிற கஸ்டமர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சேஃப் கேக்கு வந்து இது வரைக்கும் டேமேஜ் ஆகி போயிருக்கும். ஸோ அந்த ஒரு பயத்தில் வந்து அவங்க முன்னுக்கிட்டே கால் பண்ணி சொல்லுவாங்க என்கிட்ட. ஸோ நான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் அந்த மாதிரி கொண்டு போயிருக்கேன், டிப்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, டிப்ஸ் சொல்லியே கொடுப்பாங்க, ப்ரோ காசு எக்ஸ்ட்ரா கூட நான் தரேன் ப்ரோ, ஆனால் வந்து எவ்வளோ முடியுமோ சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் ஓகே தான். ஏன்னா வந்து ஒரு ஆர்டருக்கு 30 ரூபா அப்படின்னா நான் வந்து என்ன மாதிரி இல்லை, நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி நீங்களும் நினைக்கிறேன், அந்த ஆர்டரை முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பீங்களே தவிர அந்த கேக்கு 30 ரூபாய்க்கு மெல்லாமல் உருட்டிக்கிட்டு போய் கொண்டு கொடுப்பீங்களான்னு தெரியாது. ஓகேவா? குறிப்பாக மதிய டைமோ இல்லை நான் சொல்கிறது நைட் டைமு, பகல் டைம் டிராஃபிக்கில் தான் போவோம். ஓகேவா? ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் கிடைக்கிற இடத்துல நம்ம ஸ்பீடாக கொஞ்சம் போவோம் இல்லையா, முறுக்கி போகும் சில ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஓகே, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் கேக்கு. அப்புறம் வந்து இப்போ நான் என்னோட கருத்து என்னென்னா, ஒரு கேக் ஆர்டர்னு நீங்கள் நினச்சி வந்து மெதுவாக போய் கொடுப்பீங்களா? அதுவும் இது வந்து பக்கம்னா பரவாயில்ல, ஒரு கேக் ஆர்டர் ஆர்டர் பண்ணுவாங்க 15 கிலோமீட்டரும் 13 கிலோமீட்டர்லேருந்து ஒரு கேக் ஆர்டர் ஆர்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ண முடியல, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்டருக்கான அமௌண்ட்டுக்காக மெல்லமாக போய் கொடுப்பீங்களா, இல்லை வந்து சார் இவ்வளோ தூரம் போனால் கொஞ்சம் சீக்கிரம் போனால் தானே கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேகமாக போக முடியல வந்து அந்த கேக் எப்படியுமே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கஸ்டமர் வந்து இந்த கேக் ஆர்டர் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, ஜொமேட்டோ சரி ஸ்விக்கியோ சரி, இந்த ஃபுட் டெலிவரி நிறுவனம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்லோ டைம் எல்லாமே கொடுப்பாங்க, பேக் யூஸ் பண்ணணுன்னு, அப்புறம் வந்து ஸ்பீடு கம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்க, எல்லாமே போட்டிருப்பாங்க. ஆனால் என்ன தான் கொண்டு போனாலும் அந்த டேமேஜ் அப்படிங்கிறத தவிர்க்க முடியல. ஒரு சில கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து டைரெக்டாக ஓப்பனாக பார்த்து திட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே நண்பா. ஸோ இதுதான் கேக் ஆர்டரில் நீங்கள் என்ன பிரச்சனை சந்திச்சிங்க, இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க, எப்படின்னு டெலிவரி பண்ணால் அட்டன் பண்ணாத ஒரு நாள் ஒரு நாளில் எப்படியாச்சும் ஒரு கேக் 2-3 ஆர்டர் கேக் ஆர்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக வந்து அந்த சர்ப்ரைஸ் கேக் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கரெக்டாக நைட் டைம்லாம் 12 மணிக்கு முன்னக்கூட்டி 1 ஹவர் ஆர்டர் வந்து கேக் ஆர்டர் தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இதுதான் அந்த வீடியோவில். ஸோ ஜொமேட்டோவில் மொத்தம் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவோட 4 மணி நேரம் ஒர்க் பண்ணி வெறும் 658 ரூபா தான் ஏர்ன் பண்ணேங்க. ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. பிக்கப்லாம் மானவாரி 1 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. பிக்கப் வந்து நைட் டைம் வந்து கம்மி பக்கமே இல்லைங்க, எல்லாமே 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் எடுத்தால் 3 கிலோமீட்டர்.
அந்த மாதிரி தான் பிக்கப் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வேறு ஆர்டர் அமௌண்ட் அதிகமாக வரும் சொல்லியிருக்காங்க. எப்படி வருது அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நண்பு, நாளைக்கு வீடியோ சொல்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.